போன வாரம் அந்த அதுக்கு முந்தின வாரம் ஜோதி தரிசனம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜோதி தரிசனம் வந்து எதுக்காக நம்ம பார்க்கணும், அது வந்து பெரிய ஸ்டேட், அது அந்த நிலையை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஜோதி தரிசனம் அது ஏன் பார்க்குறோம், பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அந்த ஒரு பெரிய நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு, இந்த சின்ன நிகழ்வு இதுதான் அந்த பெரிய நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாகவும் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு. அது ஒரு அனுபவம், அது ஒரு அந்த சின்ன நிகழ்வு எல்லாருக்கும் நடக்கிறதானா நடக்காது, யாரோ ஒரு சிலருக்கு தான் அது நடக்குது. அந்த ஒரு சிலருக்கு நடக்குது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜோதியைவோ இல்லை அந்த தரிசனமோ பார்த்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அண்டவாசலில் நின்று அண்டம் பேரண்டம் இதெல்லாம் பார்த்தாங்களான்னா அதுவும் ஒரு சிலருக்கு தான் வாய்க்கிறதா இருக்கும். அப்போ இந்த சின்ன நிகழ்வு அப்படின்றது எதுவாக இருக்கும், அது பெரிய நிலைப்பாடு, அதை நம்ம ஈஸியாக என்ன செய்கிறோம், ஒரு ட்ராவல் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். பட் ஆனால் அது உள்ளே போகிறதுக்கே இதுதான் நமக்கு கை கொடுக்குது. உள்ள நீங்க வெளியில சொல்றீங்க, உள்ள என்ன நடக்குது, ஒரு செயல் நடக்குது, அது ஒரு வேலையை செய்யுது. ஆனா அந்த சின்ன நிகழ்வு தான் இன்னைக்கு வந்து எந்த ஆன்மீக மார்க்கமா இருந்தாலும் அது ஒன்று நடந்தாலே போதும், நீங்க வந்து பெரிய நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வா தான் அது இருக்கு. எந்த ஆன்மீக மார்க்கமாக இருந்தாலும் போதும், அது எந்த வாசியோக முறை பயிற்சியாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடியது இது ஒன்று நடந்துருச்சுன்னா போதும், இது ஒன்று உங்களுக்கு கை கூடிச்சுன்னா போதும், நீங்கள் பெரிய நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அது வந்து ஜோதி தரிசனம் அதுலேயே வரும், அதுலேயே உங்களுக்கு இன் பிட்வீன் வந்து வந்து போகும். அது எதுவா இருக்கும், ஆமாம் கரெக்டு, உணர்வு இல்லாத ஸ்டேஜ்னா அது சமாதி நிலை வந்துடும், அது ஓகே, அதுவும் நடக்கும், அங்கே போகிறதுக்குள்ள இதுவும் நடக்கும். ஆமாம், போகும் முன்னே விழுந்தேன் அப்படின்றார், அதாவது பாதம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு தூரமாக ஒரு லைட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்குள்ளே நான் என்ன ஆயிட்டேன், ஆமாம் நான் சமாதி ஆயிட்டேன், அது போய் என்ன ஆயிடுச்சு, ஒடுங்கிருச்சு அப்படின்றது அது இயற்கையாக நடக்கக்கூடியது தான். பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒன்று இங்கே நடக்கணும், அதுதான் நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. அது எதுக்கு அப்படின்னா, ஃபர்தராக நீங்கள் தவத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கிறது. ஆனால் அதை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அது வந்து பெரிய நிலை அப்படின்றாங்க, ஒரு வகையில் அது பெரிய நிலை, ஆனால்
நீங்க அதை விட பெரிய நிலையை அடைவதற்கு அது ஒரு சின்ன ஆரம்பம். ஆமா, இருள் நீக்கி கரெக்டு. அது நம்ம ஜோதி தரிசனம் பார்க்கும்போதே இது பேசியிருக்கோம். அது பயம், இருள் நீங்குவது, இருள் எப்படி நீங்கிறது, அதெல்லாம் பார்த்தோம்ல. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒன்று ஜோதி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது இப்போ என்ன பிரச்சனைனா, நான் மொதல் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேனே, இப்போ இங்கே வந்து இதை சொல்லுங்க என்னவோ எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க என்ன. அதனால ஆமாம், ஏதோ சொல்லாம அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னாரா? நினைச்சிட்டு இருக்க இல்ல, சொல்லணும்ல. இல்ல இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எந்த மார்க்கத்தை எடுத்தாலும் சுழுமுன திறந்தா போதும் அப்படிம்பாங்க. சுழுமுன திறந்தா போதும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது சத்தியமான வார்த்தை தான். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றது சத்தியமான வார்த்தை. ஆனால் நல்லா பாருங்க, பூட்டியிருந்த ஒரு கதவு திறந்துருச்சுன்னா முடியுதா ஆரம்பிக்குதா? ஆரம்பிக்குது. ஒரு கதவு பூட்டியே இருக்கு, அதை திறந்தாச்சு. நம்மளோ அப்பாவோ இறையாற்றலோ பிரபஞ்ச ஆற்றலோ ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருச்சு, நமக்கு திறந்து விட்டுருச்சு. இப்போ முடியலை, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடங்குது. அக உள்வாழ்க்கை. ஆமாம் ஆமாம், ஆன்ம ரீதியான். அப்போ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, சரியா? இப்போ அந்த சுழுமுனை திறக்கக்கூடியது. இது இது எதுக்கு திறக்குது? இப்போ ஒரு கதவு திறக்க போனால், நமக்கு ஒரு கடை திறக்க போகிறான், இந்த கடையில் அரிசி வாங்க போகிறோம், பருப்பு வாங்க போகிறோம், தெரிஞ்சு தான் வெயிட் பண்ணுறோம் இல்லை. சற்று க்ளோஸ் ஆகிருக்கு, திறந்தானா அரிசி பருப்பு வாங்க போகிறோம், நமக்கு தெரியும் இல்லை. இப்போ இந்த கதவு திறக்க போகுது, இது ஏன் திறக்க போகுது? சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க சுழுமுனை திறந்தா போதும், திறந்தா போதும்னு இல்லை. இந்த ஒரு இதுல எல்லாம் போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இங்கே இப்படி கீறி விட்டு ஹோல் போட்டு இந்த ஆணி அடிக்கிறதுக்கு ஏதோ வைப்பீங்களே, இந்த உள்ளே இந்த மரக்கட்டை சக்கை, அது மாதிரி வச்சு 48 நாள் விட்டுருவாங்க. அதுதான் சுழுமுனை திறக்கிறது. நடக்குது, இருக்கு. ஆமாம், ஒன்றுமே செய்யாது, ரத்தம் வராது, ஒன்றும் வராது. அப்படி அழகாக ஹோல் போட்டு என்ன செய்வாங்க, உள்ள சக்க மாதிரி கொடுத்து அப்படியே வச்சு லாக் பண்ணி விட்ருவாங்க, மேலே ஒரு அரப்பு மாதிரி ஒரு பொடியை வச்சு 48 நாள். அவ்வளோதான், சின்னதாக பிளேடால் கீர்னாலே தூங்க முடியுமா? இல்லை, அது அப்படி ஒன்று இருக்கு. இல்லை நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஆனால் அது திறக்கிறது இல்லை, சரியா? அது வேணாம், அது வந்து திருடன் பூட்டை உடச்சு உள்ள போகிற கதை அது இல்லை. அதனால அது வேற விஷயம். இது வந்து சுழுமுனை திறப்பது, திறக்குது. திறந்ததன் பிறகு நம்ம என்ன வாங்க போகிறோம், என்ன நடக்க போகுது இல்லை? நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், யாராவது ஒரு சிலருக்கு தான் இது நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். அதனால் இது ஒரு சிலருக்கு தான் நடக்க வாய்ப்பு, அது ஒரு சிலருக்கே நடக்கட்டும். ஆனால் அது சம்மந்தமாக பேசித்தானே இருக்கீங்க, எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கீங்க, பக்கம் பக்கமாக படிக்கிறோம்ல இல்லை, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோம்ல. அப்போ அதற்கான அறிவு விருத்தியாகியாவது நம்மகிட்ட இருந்து ஏதாவது வரணும்ல, உள்ளேருந்து ஏதாவது வரணும்ல. ப்ராக்டிக்கல் இல்லைன்னாலும் தேரியாக படித்ததுலேருந்து ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து தான் ஆகணும். ப்ராக்டிக்கல் இல்லைன்னா கூட தெரிய கொஸ்டின் பேப்பரில் அவங்க போனோம்னா படிச்சு அதை அதை எழுதுனா தானே மார்க்கு, அதையாவது எழுதணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி அதுக்கு தனி மார்க்கு, பண்ணலைன்னா இது மட்டும்தான் மார்க்கு இல்லையா? அப்போ ரெண்டுமே இருக்குல்ல, அப்போ அதாவது வரணும்ல. அதுக்காகத்தான் இப்போ கேட்குறது. இருந்தாலும் ஆய பயன், நம்ம அப்படி தவத்தை எடுத்துக்க முடியாதுல்ல. ஆறாவது 1000 ஒருத்தருக்கு தான் திறக்கும், திறக்கட்டும். திறந்தால் என்ன கிடைக்கும், என்ன செய்ய போகிறோம்,
அதுக்காக தான் திறக்குதா சொல்லு முன்ன. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஞானம் இல்லையன்னு சொல்றதா? நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஞானம் இருக்கு, அதான் உண்மையும் கூட. ஞானத்திற்கு சுழுமுனை திறக்க வேண்டாம், ஞானத்திற்கு சுழுமுனை திறக்க வேண்டாம். சாமி அழகா சொல்றாரு, நீ கா அதிகாலை ஜபத்தை தொடர்ந்து நீ ஒரு மண்டலம் 48 நாள், அவர் மண்டலம்னு குறிப்பிடல, தொடர்ந்து அதை 3 மாதமா நான் சொல்லுவேன், இங்க சொல்லும் போது சொல்லுவேன், 3 மாதம் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அறிவு பேரறிவாகி ஆற்றல் விருத்தி ஆயிடும். உங்களை மாதிரி அறிவாளி உலகத்திலே இருக்க மாட்டான், அப்படி வந்து கொட்டும் அறிவு. நீங்க வர்றதை எழுதி போட்டீங்கன்னா நீ 1 வருஷத்துல 100 புக்கை எழுதி போட்டுருவீங்க, அவ்வளவுதான், வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி வந்ததே அவரே என்ன சொல்லிட்டாரு கடைசியில, இந்த குப்பையெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு, பூராத்தையும் நானு வாரி எடுத்து வெளியில போட்டேன்றார் இல்ல. அதை இன்னைக்கு எவ்வளவு பாதுகாப்பா வச்சு சுத்திட்டு இருக்கு பார்த்து தானே இருக்கீங்க. அப்போ அவருக்குள்ள இருந்த ஒரு அவர் சொல்றாரு, அர்த்தமே இல்லாத இந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு யார் யாருக்கோ பயன்படுதுன்னா, பயன்படும் பொழுது அது பொருளுடையது, தனக்கு பயன் இல்லாத போது அது பொருளற்றது. அவருக்கு பயன் இல்லை, தூக்கி வெளியில போட்டாரு, வந்துருச்சு. சாமி அழகா சொல்லாருல, நீ என்ன தெரியுமா செய்யற, ஒருத்தன் கக்கி வச்சான், அதை சாப்பிட்டு நீ கக்கி வச்ச, அதை சாப்பிட்டு இன்னொருத்தையும் கக்குனா, இதுதான் இன்னைக்கு ஆன்மீகத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு எப்ப சாமி பேசும்போது அப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாராம். அப்படி இருக்கக்கூடாது, நீ பிராக்டிஸ் பண்ணி நீ சொல்லு, ஏதாவது நீ அதே தான் சொல்லணும் இல்லை, எப்பா சொல்லுமுன்னா இப்படி திறக்காது அப்படின்னு சொல்லு. இல்லையே இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்களே 18 பேர் இப்படி, அது 18 பேர் சொன்ன கதை இருக்கட்டும், நீ சொல்லு சொல்லுமுன்னா எப்படி திறக்கும், எனக்கு இப்படிதான் திறந்துச்சு, அதுதான் அனுபவம், அதுதான் அனுபவம். அப்படிதான் திறக்கணும்னு நீங்க அவசியம் கிடையாது, அப்படிதான் திறக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு எப்படி திறக்கணுமோ அப்படி அது திறக்கும், அது உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும் பொறுத்து. கடைசியா சொல்றாரா, உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும் பொறுத்து இல்லையா. அப்ப நமக்கு அந்த கேள்வி வரணும்ல, ஏன் சொல்லுமுன்னா திறக்குது, திறந்துருச்சு, திறந்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும், இல்லை என்ன நம்ம கேட்க போறோம், இல்லை எதுக்காக இது திறந்துச்சு, ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஏதோ எதுக்கோ ஏதோட இது கனெக்ஷன்ல இருக்குன்றதான் அது உணர்த்துது. உலக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சரிபடிக்க வேண்டியது இருக்கு, அதனால நம்ம வந்து ரொம்ப எல்லாத்தையும் கடந்து வரும், நம்ம கடந்து வரும்போது அங்க நிர்மலமா போயிருக்கோம், அங்க நானும் அழிஞ்சிருக்கு. அப்ப பிரவாணிலைக்கான அர்த்தம் போயிருக்கோம், அங்க நானும் கிடையாது, அங்க அந்த எல்லை, அந்த எல்லை எல்லா எட்டுப்படி பரம்பொருளோட ஒன்று இணைஞ்சிருக்கோம். அங்க நம்ம சொன்ன ஏற்கனவே பார்த்த அந்த கதவு தட்டி திறக்கும் போது உள்ள இருக்கிறது யார் திறக்கிறாங்கன்னா, அங்க ஒரு யாரு எதுவும் போய் உண்மைன்ற வேறுபாடு அங்க தெரிய வந்திருக்கு. உள்ள போய் அந்த வேலையை முடிச்சு திரும்பி வரும்போது இதுதான் பொய்ன்றது, அந்த மாற்று கருத்தை ஏத்துக்கிட்டு தான் நம்ம திரும்பி வராமல்தான் இருக்குது. கரெக்ட், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததா? ஆமா. இப்ப சுழுமுனை திறக்குது, சுழுமுனை திறந்தா ஞானம் கிடைக்குமா கிடைக்காதா? ஞானத்துக்கும் சுழுமுனை திறக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் இதை நல்லா முதல் நமஸ்காரம் உட்கார், இதை நல்லா புரிஞ்சுக்கிறனும். ஆனால் அப்படியே மாற்று கருத்தை தான் வெளியில் இருக்கும். சுழுமுனை திறந்துட்டா அவன் உயர்ந்த ஞானி ஆயிடுறான், நிலை அடைஞ்சிடறான்னு சொல்லி வெளியில் எல்லா தத்துவமும் அப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ இங்கே பாருங்க, அப்பா என்ன சொல்கிறாரு, அக்னி நேத்திரமாகிய இல்லை சுழுமுனை, நான் புரியுறதுக்காக சுழுமுனைன்னு சொல்கிறோம், ஏன்னா வெளியில் யாருக்கும் தெரியாமல் போயிடும்ல. அதுக்காக 2 பூர்வ மத்தியத்தில் இல்லை ஒரு கதவு இருக்குது நம்ம திறக்கிறோம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, மேலே போய் பிரம்மரந்திரம்னு ஒரு இடம் வச்சிருக்காரு. அப்போ சுழுமுனை திறந்தால் மோட்சம்
சுழுமுனை திறந்தா மோட்சம் கிடையாது. அப்புறம் எதுக்கு திறக்கணும்? எல்லாரும் அதே தானே சொல்றீங்க. என்ன இப்ப சுழுமுனை திறந்தா ஞானம் கிடையாதுன்ட்டீங்க, மோட்சம் கிடையாதுன்ட்டீங்க. ஆனா அப்புறம் எதுக்கு இது திறக்கணும்? எது இருக்கட்டும், நீங்க தான் உள்ள வந்துட்டீங்கல்ல அங்க. அது ரைட்டு, அது நடக்க போகுது. பட் ஆனா இது ஏன் திறக்கணும்? இருக்கட்டும், நான் தான் சொல்றேனே, திறந்தாதான் வரப்போது. அது திறஞ்சிருச்சு, நீங்க உள்ள போக போறீங்க, அடுத்து பிரம்ம மந்திரத்தை தான் தட்ட போறீங்க. இந்த வாசல் திறந்துச்சு, இதனுடைய பயன் என்ன? சித்தி அதுதான் வருது. இதோ நுட்பமான விஷயம் இருக்குல்ல, வேற மாதிரி சொல்லுங்க, கிட்ட நெருங்கி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு, முன்னாடியே வரும் உங்களுக்கு. நீங்களும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. இவர் 95% சொல்லிட்டாரு, அது வேற புரியுற மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். அங்கேயே போகாதீங்க, நீங்க சொன்னதுல இருந்தே சொல்லுங்க. சரியான பதில் நீங்க சொன்னது, அதுல இருந்து சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இப்ப ஒருத்தர் நல்லா தவம் பண்ணிட்டே இருக்கார், நெடுங்காலமா தவம் பண்ணிட்டே இருக்கார், தவத்தில் உட்கார்றாரு, பயிற்சி பண்ணுறாரு, நிஷ்டை போகிறாரு, பயிற்சி பண்ணுறாரு, நிஷ்டை போகிறாரு, நிஷ்டையிலேயே போகிறாரு, அப்புறம் பயிற்சி பண்ணுறாரு. இது இப்படியே மாறி மாறி அவருடைய கட்டுப்பாட்டை மீறி அது என்ன செய்யுது? அது பயிற்சி உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு என்ன செய்கிறாருன்னா, சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன ஆரம்பிச்சிட்டாரு? சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஆனந்தம் இல்லை. ஆமாம், அப்புறம் ஜெபம் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் சிரித்த உடனே ஆனந்தம் அடைஞ்சிட்டாரு நீங்கள் சொல்லிடுவீங்க, அது ஆனந்தம் கிடையாது. ஆமாம், அவர் என்ன ஆகிறாரு? சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு 2 நிமிஷம் என்ன செய்கிறாரு? சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அடுத்த ஒரு 2 நிமிஷம் என்ன செய்கிறாரு? அழ ஆரம்பிச்சிட்டார். நமஸ்காரம் உட்காரணும். அடுத்த ஒரு 2 நிமிஷம் அழ ஆரம்பிச்சிட்டார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து திரும்ப 2 நிமிஷம் என்ன செய்கிறாரு? சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து 2 நிமிஷம் அழ ஆரம்பிச்சிட்டார். இது மாறி 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 நடந்து அப்படியே எங்க போயிட்டாரு? இப்பதான் சொன்னீங்க, மௌனத்துக்கு போயிட்டார். இது ரெண்டும் நடந்து 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 மௌனத்துக்கு உள்ள இருக்குது, மௌனத்துக்கு போயிட்டார். எதனால சிரிச்சாரு, எதனால அழுதார்? இத சொன்னீங்கன்னா, இதற்காகத்தான் சுழுமுனை திறக்க வேண்டும் என்று ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் வலியுறுத்தினார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும். இதுக்காகத்தாண்டா அப்பா சுழுமுனை திறக்கணும்னு சொன்னதுக்கு காரணம், அது அது திறந்தா தான். இது நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்லிடுவேன். சரி, அது சரி, நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம், பந்தத்தை விடுவது தான் மோட்சம்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் இங்கே ஏன் சிரிச்சாரு, ஏன் அழுதார், ரெண்டே விஷயம்தான். நான் ஐயா சொன்ன சரியான பதில், பட் ஆனால் கொஞ்சம் அப்படி மாற்றி சொல்லிட்டார், கொஞ்சம் உள்டாவை சொல்லிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது பதில் சொல்லிட்டேங்க, யாரோ சொன்னீங்க, இங்கே யார் சொன்னான்னு தெரில. இல்ல இல்ல, நல்ல தியானம் பண்ணி தவம் பண்ணி பயிற்சி நல்ல கைவல்யமாகி நாம் செய்வது போக தான் செய்வது, அதாவது நம்ம செஞ்ச காலங்கள் கடந்து தவம் என்பது எப்படி நம்ம செஞ்சது, இப்ப நமக்கெல்லாம் சிந்தனை வருது இல்லை, 6 மணி ஆனா ஜெபம் பண்ணணும்னு அந்த சிந்தனையெல்லாம் கடந்துடணும்ன்றாங்க. 6 மணி ஆனா ஜெபம் பண்ணுன்ற சிந்தனை கூட உனக்கு வரக்கூடாது. எப்போ நீ அந்த கால அளவுகளை
கடக்கணும் அப்படின்றாங்க. கடக்கணும்னா அதுக்காக இப்போ எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, 6 மணி நம்ம ஜபம் பண்ணா என்ன ஜபம் பண்ணலாம், அப்படி கிடையாது. தானாக, அதாவது உணர்வு நிலையிலிருந்து தானாக காலம் கழிந்து போவது உனக்கே தெரியக்கூடாது. நீ எதுவுமே செய்யலைனாலும் நீ தவத்தில் இருப்பதாகவே உனக்கு உணர்வு இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அதனால நாம் செய்தது அல்லாமல் தானாக தான் செய்வது, அதுவே என்ன ஆயிடுச்சு, தவமாவே முழு தவமாவே மாறிடுச்சு. தவத்தில் இருக்கும்போது அப்படி மாறிடுச்சா, மாறின உடனே என்ன ஆகுது, அங்க சொல்லுமுன ஓப்பன் ஆகுது. அதாவது நான் என்கிற நிலைமை மாறி தான் என்கிற நிலைமை வரும்பொழுது என்ன ஆகுது, சொல்லுமுன ஓப்பன் ஆகுது. தட்டி தட்டி பார்த்தோம், டயர்டாகி போய் உக்காந்தாச்சு, உக்காந்து சும்மா நம்ம மாட்டுக்கு சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், சட்டார்னு சட்டை அதை ஓப்பன் பண்ணோம் இல்லை, அந்த இடத்துல எதிர்பார்ப்பு இல்லை, அவன் திறந்தா திறக்கட்டும், இல்லைன்னா அது பாட்டு கிடக்கட்டும், திறக்கிறப்ப போய்க்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வருதா, அங்கே நான் என்பது என்ன ஆயிடுது, போயிடுது, தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. நான் போயிட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ தானாக என்ன செஞ்சிடறான், ஓப்பன் பண்ணிடுறான் சட்டரை. இப்போ திறந்தாச்சா, எதிர்பார்க்கவே இல்லை இல்லை. இப்போ என்ன ஆகிடும், நமக்கு சந்தோஷத்தில் சிரிப்பு தானாக வருது. இப்போ அங்கேயா இங்கே அப்படியே பாருங்கள், இங்கே சிரிப்பு வருது. என்ன, ஏன் தெரியுமா சிரிக்கிறாரு, அதாவது அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம், வந்தது சந்தோஷம், அதனால் நம்ம தன்னேறியாமல் சிரிப்பு வருது. இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நாள் இதெல்லாம் பொய், பொய்யில் இருந்திருக்கோம்னு நினைக்கும் பொழுது அழுக வருது. அங்க போய் நிற்கும் பொழுது சந்தோஷம் வருது. அங்கிருந்து இதை பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் நம்ம இந்த பொய்யிலே இருந்துட்டோமே நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுது, இருந்துட்டோம். அதுதான் நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் அப்படி சொல்லிட்டீங்க இல்ல ஐயா, கரெக்டா சொன்னாரு, கொஞ்சம் அப்படி மாத்தி சொல்லிட்டாரு, அழுக வந்துருது. இது கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, அப்படியே நீடிக்க ஆரம்பிக்குது. சிரிப்பும் அழுகையும் நீடித்து நீடித்து கடைசியில் கோதண்டம் சொன்ன மாதிரி மௌனத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரியா, இப்ப சுழுமுனை திறந்தால் நமக்கு என்ன தெரிகிறது, இப்ப சொல்லுங்க. நான் முழுசும் சொல்லிட்டேன் இல்ல, இப்ப சுழுமுனை திறந்தால் நமக்கு என்ன தெரிகிறது, அப்படி சொல்ல வேணாம், சாதாரணமா சொல்லுங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உணர்வு நிலை, அது அடுத்தடுத்தமா ரைட்டு. நீங்க சொல்றது உயர்ந்த வார்த்தைகளா சொல்றீங்கல்ல, சாதாரணமா புரியறமா சொல்லுங்க. சொல்லுமுன்னா திறந்துருச்சு, அதுக்கு தான் தெளிவா சொன்னேன். அங்க போய் நின்ன உடனே நாம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சிரிச்சாரு. அங்கிருந்து பார்க்கும்போது இந்த பொய்யில தானே நம்ம உழண்டுகிட்டு இருந்தோம்னு அழுதாரு. அப்ப சொல்லுமுன்னு திறந்துருச்சா, இப்ப நமக்கு என்ன தெரியும், சொல்லுமா திறந்துருச்சு, இப்ப நமக்கு என்ன தெரியும், நான் பதிலே சொல்லிட்டேன். நான் நல்லா சொல்லுங்க, கரெக்ட். என்ன தெரியும்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். வந்துடும், எந்த சரி தேகம் வந்துடுல. இப்ப எது உண்மை எது பொய்ன்னு இப்பைக்கு மட்டும் இல்லை, இப்போ சுழுமுனை திறந்ததோட முடிஞ்சுதா ப்ராசஸ்ஸு, கதவு திறந்ததோட முடிஞ்சுதா ப்ராசஸ்ஸு. அப்போ அதுக்கப்புறம் எங்கே இருக்கு, போகணும்ல, போகணும்ல, உள்ளே போகணும்ல. அப்போ அது வரையும் உங்களுக்கு என்ன வேணும், அறிவு வேணும், கரெக்டு, ஜாக்கிரதை, அது வேணும். இப்போ எதுக்காக இது திறந்துச்சு, இப்ப அங்க போற வரையும் உங்களுக்கு எது உண்மை எது பொய்னு தெரியணும் இல்ல. அப்ப சுழுமுனை எதுக்கு திறந்து, எதுக்கு திறந்துச்சு, எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சுழுமுனை திறக்கப்பட்டது, திறந்தது. இந்த அறிவோட தான் நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, பயணிக்க போறீங்க. இது திறக்காமல் அந்த அறிவு நமக்கு வராது, ஜட்ஜ்மெண்ட் நீங்க பண்ணிக்கிற மாட்டீங்க. அதனால இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுழுமுனை திறந்ததுடன் உனக்கு வாக்கு சித்தி ஆயிடும். ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சா, வாக்கு சித்தி ஆயிடும், தூரதிருஷ்டி கைகூடிரும். ஏன்னா மூன்றாவது கண்ணுட்டான் உள்ள அகக்கண்ணு, மூன்றாவது கண்ணு ஞான கண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டான். ஆனா உண்மைதான் அது, இல்லை பொய் இல்லை, உண்மைதான்.
அப்போ தூரதிருஷ்டி கை கூடிரும். இதெல்லாம் விஷயம் கிடையாது, இதெல்லாம் இது திறந்ததுனால நடக்கக்கூடிய ஒன்று, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மெயின் விஷயம், நாம் அடுத்து பயணம் வச்சுருக்கோம். எங்கே? ஜோதியை காண்பதற்கும், ஜோதியை கண்ட பின் அண்டவாசலில் இருந்து நாம் நம்மளை சந்திப்பதற்கும்னு ஒரு பயணம் வச்சுருக்கோம். அது சாமி பிரம்மதந்திரம்னு சொல்லி சொல்கிறாரு. தட்டி திறக்கிறது, உள்ளே போடுறாங்க, போய் தட்டுறோம் தானே, அதை இங்கே புரியறதுக்காக அண்டவாசல்னு சொல்கிறேன் இல்லை. அப்போ அங்கே போய் அவ்வளோ தூரம் போகும் பொழுது பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று உங்களை கூப்பிடுது, இல்லை ஏதோ ஒன்று உங்களை அங்கே இருக்க பிரகாசம் பின்னாடி, ஐயோ ஒருவேளை பின்னாடி இருக்க போல பிரகாசம் அப்படின்னு நம்ம திரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னன்னு டேட்டை யோசனை அது மாதிரி அப்படி திரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்லை அதுக்குத்தான், அந்த ஜாக்கிரதை வருவதற்குத்தான் இங்கே சுழுமுனை திறக்க வேண்டும் என்று சொல்றது. அதுதான் மூன்றாவது கண், ஞானக்கண், அகக்கண், நெற்றிக்கண். இது திறந்தா நீ என்ன ஆயிட்ட, ஞானி ஆயிட்ட, சித்தர் ஆயிட்ட. அவங்க சொல்வதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா, ஞானி சித்தர் மக்களுடைய புழக்கத்தில் இருந்தது தூரமாக இருக்கிறத சொல்றது, தூரமாக கேட்குறத சொல்றது, அந்த பக்கம் நாலு பேருக்கு அந்த பக்கம் குப்புசாமி வாரான்றதை இங்கே சொல்றது. இதெல்லாம் அவங்க என்ன எந்த கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க, சித்தர் கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது ஒரு தவம் செய்பவர்கள் சுழுமுனை திறந்தால் என்ன ஆயிடுறாங்க, சித்தர்கள் ஆயிடுறாங்க அப்படின்றது அவங்களுடைய கூற்று. ஆனால் தவத்தினுடைய ரூல்ஸ் பிரகாரம், சட்ட பிரகாரம் சுழுமுனை திறப்பது என்பது அடுத்து நீங்கள் பயணப்படக்கூடிய அந்த அண்டம் வரையும் பயணப்படக்கூடியதற்காக ஒரு ஜாக்கிரதை உணர்வுக்காகத்தான் அது திறக்கப்படுது. இதுதான் சுழுமுனை திறக்கிறவனுடைய சூட்சமம். இப்போ அது திறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மற்றபடி உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா அறிவு பேரறிவாக மாறும், தேகம் சுத்தியாகும். நல்லா கேட்டுக்குங்க, தேகம் சுத்தியாகும், குணங்கள் மாறிடும். சாமி சொல்லக்கூடிய குணங்கள் அந்த எட்டு இருக்குல்ல, அந்த தன்மைகள் மாற ஆரம்பிச்சிடும், மௌனம் கைகூட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, நான் சொல்லக்கூடியது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. இது 10 வருஷத்துலேயும் நடக்கலாம், 15 வருஷத்துலேயும் நடக்கலாம், அப்படியே வந்துட்டு நடக்காமலும் போகலாம். அதுதான் நான் ஒரு சிலருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, நடக்காமலும் போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கைகூடிக்கிட்டே வரும். ஆனால் அதன் பிறகு பயணப்படக்கூடிய அந்த சிந்தனையும் ஆற்றலும் எண்ணமும் நம்மள்கிட்ட இருந்தால் மாத்திரம்தான் அது என்ன செய்யும், உள்ள கூட்டிகிட்டு போகும். சரியா? இப்போ நம்ம அந்த பூட்டி இருக்க கதவுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த கதவு திறக்கணும்னு தானே நிற்கிறோம். அப்போ அந்த சிந்தனை எப்போவுமே நமக்கு இருக்கணும்ல, இருக்கணும்ல, இருக்கணும் இருக்கணும். அதே சிந்தனை திறக்கும்போது திறக்கட்டும்னு ஒரு இடம் வரும்போது இல்லாமல் போயிடும். அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா நினைவு ஒளிந்துன்றாங்க. நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது அது மறையணுன்றாங்க. நீங்கள் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, எதை இங்கே சொல்லும்னா திறக்கணும். இந்த சிந்தனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சாமி அக்னி நேத்திரத்தை சொல்லியிருக்காரு, புருவமதியது நடுவில் பார்க்க சொல்லியிருக்காரு, கவனத்தை அங்கேயே வைக்க சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நினைவு இல்லாமல் போய் வரக்கூடிய நினைவு வரும் பொழுது தான் சுழுமுனை திறக்க ஆரம்பிக்கும். அதுதான் முன்னாடி சொன்னால் இவ்வளோ நேரம் தட்டிட்டேன், நீ திறந்தா தர, நான் பாட்டுக்கு உக்காந்துக்கிறேன் அண்ணன் சொன்ன உடனே அங்கே ஒரு 10 நிமிஷத்தில் என்ன அது சட்டாருன்னு திறக்க ஆரம்பிச்சதுல, அது நினைவு ஒளித்தல், நினைவு ஒளிவது. நீங்கள் எதை நினைத்து கொண்டிருந்தீங்களோ அந்த நினைவு இல்லாமல் போவது. வேலை செய்யுது, அதை நிறுத்துறாரு, நினைவு ஒளிந்து அதை நிறுத்துறாரு. நல்லா கேட்டுக்குங்க, இங்கே ஒரு சிக்கலான ஒரு இடம் இருக்குது. இந்த நினைவு ஒளிந்து அப்படின்ற இடத்துல ஒரு சிக்கலான இடம் இருக்குது. இந்த தூக்கம் வந்தால் பரவாயில்லையே, சமாதிக்கு போயிடும். நினைவு ஒளிந்து, அது முன்னாடி யாரோ சமாதி சொன்னாங்களே இங்கே, நீங்கள் சொன்னீங்களா, அந்த நினைவு ஒளிந்துன்னா மனம் வேலை செய்யாமல் போதில்ல, மனம் வேலை செய்யாமல் போதில்ல. ஆனால் ஏற்கனவே நீங்கள் சுவாசத்தை எதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க, பழக்கப்படுத்திட்டீங்க. அதாவது நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கோல் என்னவோ அதை என்ன செஞ்சிட்டீங்க, பழக்கப்படுத்திட்டீங்க. என்ன அதாவது கோச்சர் முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்துட்டாரு, நீ இதை வந்து இப்படி தாண்டா போடணும், இப்படி தான் போடணும், இப்படி தான் போடணும்னு இப்போ சொல்லி போட்டு பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த இடம் வந்த உடனே என்ன ஆகிடும், இது ஓ இவன் இதுக்கு தான் மௌனத்துக்கு போயிட்டான் போலன்னு சொல்லி டக்குன்னு ஜீவன் போய் என்ன ஆகிடும், அப்படி போய் ஒடுங்கிடும். சாமி இந்த இடத்துல எங்க என்ன சொல்றாருன்னா, சொப்பனத்தில் ஜாக்கிரதை, சுளுத்தியில் ஜாக்கிரதை, ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை. ஆமா,
அந்த அந்த ஜாக்கிரதை இருந்தா தான் நீங்க அங்கிருந்து என்ன செய்ய முடியும், விழிச்சு வர முடியும், டக்குன்னு வெளியில வர முடியும். சில டைம் அப்படி ஆயிடும், டக்குன்னு என்ன ஆயிடும், சமாதிக்கு கூட்டிட்டு போயிடும். நம்ம சித்தவித்யாதிகளே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, ரெண்டு மூணு பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்துல, சும்மா அப்படி உட்காந்து ஜெபம் பண்ண வாக்கில் என்ன ஆயிட்டாங்க, சம மதுரையில் ஒருத்தர் அது செல்வையா இருக்கும்போது என்னை கூட்டிட்டு போய் காமிச்சார். ஆமாம், உட்காந்து ஜெபம் பண்ணவர் தான் சமாதி ஆகிட்டார், போய் பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள பழக்கப்படுத்துவதனால் ஏற்படக்கூடியது. அதாவது இந்த இடத்துல பயம் வரக்கூடாது, நமக்கு தெளிவு தான் வரணும். ஆமா, நல்ல விஷயம் தான், தெளிவு தான் வரணும். இப்ப கேட்கும்போது நல்ல விஷயம், அடுத்து ஜபம் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருக்கும் என்ன வரும் மனசுல, அதனால அந்த இடம் மட்டும் ரொம்ப சிக்கலான இடம், அங்க ஜாக்கிரதையில் இருந்து ஜாகன். கதவு திறந்துருச்சு அப்படின்னு படார்னு உள்ள தாவி ஓடக்கூடாது. நல்லா கேட்டுங்க, கதவு திறந்துச்சுன்னா படார்னு உள்ள தாவி ஓடக்கூடாது. என்ன செய்யணும், அந்த வாசல்லே நின்று ஆற அமர நின்று எல்லாத்தையும் கவனிக்கணும். என்ன நடக்குது இங்க, என்ன இருக்கு, நாம எப்படி இங்க வந்தோம், நம்ம என்ன செய்ய போறோம் இங்க, நம்மளால இதுக்கு என்ன பயன், இதால நமக்கு என்ன பயன், அந்த சிந்தனை தானா. அதுதான் சாமி ஜாக்கிரதையின் ஜாக்கிரதைன்னு சொல்லி வச்சிருக்காரு. அங்க அந்த இடத்துல அது வரணும், வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி வைப்போம், பார்த்து பார்த்து பொறுமையா வச்சு போவோம். இந்த உடம்புல இல்லை, அது வேற, அது பார்த்து 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 அப்படியே மெல்ல போவோம் இல்லையா. அந்த டிராவல் நான் முன்னாடியே எடுத்தாச்சு, ரெண்டு கிளாஸ்ல முடிஞ்சு போச்சு, அந்த டிராவல் முன்னாடியே எடுத்தாச்சு இல்லையா. இப்ப சொல்லுங்க, சுழுமுனை திறக்கிறது எதுக்கு, அதுக்கு மட்டுமா திறக்குது, அதுக்கு மட்டுமா திறக்குது, அப்பதான் ஆரம்பிக்குது, கரெக்டு. வேற எதுக்கு திறக்குது சொல்லுங்க, சமாதி ஆகிறதுக்கும் திறக்குது. மெயின் அதுதான் மெயின், அது முதல்ல கோதண்ட சொல்லிட்டார். ஆமா, ஃபஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டாரு, சமாதி ஆகிறதுக்கும் திறக்குது, ஆனால் அது நம்மளுடைய இலக்கு அல்ல அல்ல. ஆமாம், ஏன்னா நிறைய சித்த வித்யாத்தினுடைய மனதில் கோல் என்னவா இருக்குன்னா சமாதி ஆகிறது. அது உண்மைதான், பொய் கிடையாது. ஆமாம், அது அவங்க பர்சனல், அதை விட்டுருவோம், நம்ம கிளாஸ்களில் மட்டும் பார்ப்போம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அது வந்து உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம பொதுவில் தானே பேசுகிறோம், அது கோல் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இருக்கக்கூடிய அந்த அந்த கோலுக்கு போகக்கூடிய குள்ளே அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் அது தரக்கூடிய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு போகணும், தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த உடம்புல நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அனுபவிச்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க, சாப்பிட்றத சாப்பிட்டீங்க, கேட்குறத கேட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க, பேசுகிறத பேசிட்டீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க. இப்போ அங்கே போன உடனே அது வேற, அப்போ அதை அனுபவிக்காமல் டக்குன்னு அப்படி கிளியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்ட மாதிரி போய் என்ன செய்யக்கூடாது, உட்காந்துக்கொள்ளக்கூடாது, கரெக்டு, சிக்கிடக்கூடாது இல்லை, அப்படியும் வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்து நுட்பமாக ஒவ்வொன்றா நிதானமாக அப்படியே பார்த்து அலைபாயாமல் மெதுவாக போகணும். இப்போ இந்த நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது கீழே என்ன செய்யும், கீழே இழுக்கும், கீழே இழுக்கும். அந்த கீழே இழுக்கிறத தட்டி விட்டுட்டு மேலே போகிறதுக்கு தான் அந்த சுழுமனை நமக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். சுழுமனை கை கொடுக்கும். அதாவது இந்த கோயிலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சிலை இருக்கும், வேற பாலகர்கள்னு ரெண்டு, ஆமாம் சிலை இருக்கும்.
நல்லா இப்போ வந்து அந்த சிலை பேசாது கோயிலில், நல்லா கேட்டுக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த சிலையை கடந்து போயிடுவீங்க. இப்போ யாரும் மதிக்கிறதே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் தாத்தாவோடலாம் போகும்போது அந்த ரெண்டு சிலைக்கு இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், அதுக்கு கொஞ்சம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிடுவார். நான் பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா என்னை கூட்டி போகும்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் இங்கிட்டு இருக்கிற இடது பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று கும்பிடுவார், வலது பக்கம் நின்று கும்பிடுவார். அப்புறம் நேராக வந்து நடுவில் நின்று அந்த படிக்கல் இருக்கும் அதை தொட்டு வணங்கி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் என்னை சொல்லுவார், ஜாக்கிரதையாட்டை வலது காலை தான் எடுத்து வைக்கணும், இடது காலை வச்சிடாத அப்படிம்பார். நமக்கு அப்போல்லாம் அர்த்தம் தெரியாது, ஏதோ பயமுறுத்துறாரு போல அப்படின்னு. நான் ஏன் தாத்தான்னு கேட்பேன், இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ அடிச்சுடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு அப்படி தான் சொல்லுவார் எனக்கு. சரின்னு அப்படி வலது காலை எடுத்து வச்சு போவோம். சரியா, இப்போ உள்ளே போயாச்சுல, உள்ளே போயிட்டேன் பாருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உலக வாழ்க்கையிலேருந்து உள்ளே வந்துட்டீங்க, அப்படி பார்த்துக்குங்க. கோயிலில் உலக வாழ்க்கையிலேருந்து உள்ளே வந்துட்டீங்க. இப்போ உங்களை விரட்டிக்கிட்டு வந்த வினையோ விதியோ ஏதோ ஒன்று அங்கேயே நிற்கும், அந்த இடத்துல என்ன செய்யும், நின்றுக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம போன நாம் என்ன செய்யக்கூடாது, ரிட்டன் வரக்கூடாது. ஆனால் உங்களை ரிட்டன் இழுக்கிறதே எது, வாசலில் நிற்கக்கூடிய அந்த வினையும் விதியும் தான். வேற ஒரு உருவத்தில் என்ன செய்யும் உங்களை, ஆமாம், அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். புரியுதா இப்போ யாருன்னு, இல்லை மச்சானாக இருக்கலாம், மச்சான்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லை. ஆமாம், அது அந்த காலம் அது மாதிரி இல்லை. அது அந்த மாதிரி ரூபங்களில் என்ன செய்யும், வெளியில் இழுக்கும். ஆமாம், அந்த இடத்துல தான் சாமி என்ன சொல்கிறாரு, பலகைய விடுன்றார். அந்த இடத்துல, ஆமாம், அந்த இடத்துல பலகையை விடு, கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளைக்கு அந்த பலகையை விடு. நான் உன்னை மொத்தமாக விட சொல்லலை, கொஞ்ச நாளைக்கு அந்த பலகையை விட்டு நீ முதல் உள்ளே போயிட்டு, உள்ளே போயிட்டு இல்லை உள்ளே போ, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கே தெளிஞ்சிருவ நீ. ஆமாம், இல்லை வர வரலன்னா சந்தோஷம், வந்துட்டால் அதுக்கப்புறம் இங்கே ட்ராவல் ஆகணும்ல. ஆமாம், அந்த பக்குவத்துக்காக தான் சாமி என்ன செய்கிறாரு, அம்மா கொஞ்சம் நீ அதை விட்டுரு, விட்டுட்டு நீ ட்ராவல் ஆகிட்டு நீ வா. ஏன்னா இது வேற எங்கேயும் இருந்து இந்த உதாரணம் எடுக்கலை, சாமி தான் அதுக்கு பெரிய உதாரணம், சாமி தான் பெரிய உதாரணம். ஆமாம், அவரை உள்ளே போயிட்டு என்ன செய்கிறாரு, வர்றாரு, பலகை விட்டுட்டு தானே போனார், வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தோட என்ன செய்கிறாரு, பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாக இருந்து, வித்த கொடுத்துருக்காரு இல்லையா, ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாக இருந்து. அது மாதிரி நம்ம அந்த சுழுமுனை திறந்த உடனே அது உள்ள போனதுமே நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், நம்மளை வெளியில் இழுக்க தான் பார்க்கும். அது நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே, மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லாமே. ஆமாம், இப்போ நம்ம அதுக்காக விட்டுட்டு ஓட முடியுமா, ஓட முடியாதுல்ல. இப்போ மற்றவங்கன்னா இப்போ கோதண்ட அந்த நிலைமை வந்துச்சுன்னா ஈஸியாக கிளம்பி போகலாம், அவரை யாரும் கேட்க போகிறதில்ல. அதான் சொல்கிறேன் கோதண்டம், அப்புறம் நம்ம ராஜேந்திரன், இந்த மாதிரி ஆட்கள்லாம், வெங்கடேசன், அப்படி ஆட்கள்லாம் என்ன செய்யலாம், டக்குன்னு போயிடலாம். இப்போ நம்மளாம் அப்படி நகர முடியுமா, இல்லை. நான் இதை முடிச்சுட்டாங்க நகரனாலே ரெண்டு பக்கம் அப்படி பார்க்கணும், என்ன ஏதுன்னு பார்த்து தான் நம்ம நகரணும் இல்லையா. அப்படியான ஆட்களுக்கு அது என்ன செய்யும், கை கொடுத்துரும், கூட்டிகிட்டு போகும். இப்போ இங்கே அது வேலை நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு வேலை இங்கே இருக்கும்போது நமக்கு திறந்துருச்சு என்ன செய்யணும், சாமி தெளிவாக சொல்கிறாரு அந்த இடத்த மௌன மௌனம்ன்றாரு. அது லயத்தில் நீங்கள் இருப்பீங்க, உங்களை இருக்க உடனமில்லை இங்கே இருக்கிறதெல்லாம். அதனால் அப்போ மௌன மௌனம்னு அந்த இடத்த சொல்கிறாரு. அப்படி வரும் பொழுது நீ தெளிவாக என்ன செய்யணும் தெரியுமா, தனியாக ஒதுங்கிறதுனா நீ வாட்டு போயிடக்கூடாது, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்யணும், சொல்லணும் முதல், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும். ஆமாம், ஆமாம், என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க, நான் எங்கேயும் போகல, இந்த மூலையிலே நான் உக்காந்துக்கிறேன். ஆமாம், நான் பால் கேட்டால் பால் கொடுங்க, கஞ்சி கேட்டால் கஞ்சி கொடுங்க, உங்கள் பார்வையிலே இருக்கேன், என்னைய தொந்தரவு பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கு மனமாற்றம் ஆகிடும், என்னடா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, சரி நீங்கள் இங்கேயே இருங்கப்பா, எங்கேயும் போகாதீங்க,
அப்படின்னு. அதுதான் நமக்கு காடு, அதுதான் குகை, அதுதான் மலை உச்சி, எல்லாமே அதுதான். வெளியில எங்கேயுமே கிடையாது. இப்போ குடும்பத்தோட இருந்து நாம ஒரு ஒரு பிரவேசம் போறோம் இல்ல, வெளியில உள்ள போறோம், அது எவ்வளவு உதவியா இருக்கும் நமக்கு. இப்போ குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ அந்த அந்த நிலைமை வந்துடும், ஆனால் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் அந்த கோயில் கதை சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் என்ன செய்யும், அங்கே வந்து நிற்கும். நீ எங்கேயும் வராத, நீ இங்கே இருவோம் பக்கத்தில் நானே உட்காந்துக்கிறேன், நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லை, இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், இல்லறத்தில் துறவரம் நன்றாம், நீ எங்கேயுமே போகாதேன்ட்டார். அதுதான் நம்ம ஏன் போகணுன்றேன், கரெக்டு. ஆமா இல்ல, அது மாதிரி கூப்பிட்டு என்ன செய்யணும், நீங்க சொல்லணும், தெளிவா எடுத்து சொல்லணும். எல்லாத்தையும் சொல்றீங்கல்ல, அது மாதிரி சொல்லணும், சொல்லி எனக்கு இங்க ஒரு இடம் கொடுங்க, நான் இப்படி உட்காந்துக்கிறேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆமா, எனக்கு என் தம்பி அந்த வேலையை செஞ்சான், யாரு பிரபு அந்த வேலையை செஞ்சான், சேலத்தில் ஒருத்தர் செஞ்சார், அதெல்லாம் அப்பாவே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர். ஆமாம், கிட்டத்தட்ட 6 மாதம் யாரையும் பார்க்காம, அதெல்லாம் சாமி எனக்கு வந்து ஒரு பொற்காலம் மாதிரி வச்சுருந்தார். அந்த அதெல்லாம் இப்போ நினைக்கும் போதே நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆமாம், யாருன்னே தெரியாத ஒருத்தர் 6 மாதம் எனக்கு இடம் கொடுத்து சேலத்தில் என்னைய செல்வையன் வந்து பார்க்க வந்தார். 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்னைய வந்து பார்க்க வந்தார், 6 மாதத்தை முடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆனந்தப்பட்டார். அந்த காலங்கள்லாம் இன்னும் அப்படி அப்படி பொற்காலமாக இருந்துச்சு. ஆ இல்லை, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயுமே போவேணா. முன்னாடி 2 இடத்த முன்னாடி சார், நீ வரலையா முன்னாடி கிளாஸு? ஆ, அதோட ரிலேட்டட் தான் அது. ஆமாம், ஏன்னா ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, இன்பிட்டுவின் சுழுமனை எப்போ திறக்கும்னு கேட்டார். அப்போ சுழுமனை திறந்தால் நாங்கள் என்ன செய்கிறது, அப்போ இது ஒருவேளை ஜோதியை பார்த்து தான் திறக்குமா, இல்லை இது திறந்துருமா, இல்லை திறந்தது தெரியாமலே போயிடுமா அப்படின்னு கேட்டார். சரி, அதையும் நம்ம கிளியர் பண்ணுற இடத்துல தானே இருக்கோம். ஆமாம், அதெல்லாம் போகும், அதெல்லாம் வரும். ஆமாம் வரும். ஆமாம், திறந்துடும். அதுதான் எல்லா வேலையும் விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கணும். அதுதான் தட்டி தட்டி பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கும் போது என்ன செஞ்சிடும், திறந்துடும். ஆனால் சும்மா உட்காந்தா திறக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்காந்தீங்கன்னா திறக்கவே திறக்காது. ஆமாம், இது இது உள்ள சூட்சமாக, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அது இப்படி மாற்றிக்கிறோம், அது அப்படி மாறிச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ஐயோ இதை செய்கிறதா வேணாமா, அதுவே குழப்பத்தையும் கொடுக்கும், அதுவே தெளிவையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டும்தான் கவனிக்கணும், வேறு எதையுமே கவனிக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும் இது இதுதான் குழப்புது நம்மளை அப்படின்றது நல்லா தெரியும், அதை அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னு வச்சுங்க, குழம்புனு அது தெளிஞ்சிருமா, தெளிஞ்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடணும். இது அதனால தான் அவருக்கு அந்த நிலை. ஆமா இல்ல, ஆமா, அதுல ஒரு கால் பங்காவது நம்ம வரணும் இல்ல, கூட கூட இருந்திருக்கீங்க, நான் கூட இருந்திருக்கேன், ஒரு கால் பங்கு வந்தாலே பெரிய விஷயம் இல்ல. ஆமா, அதனால சுழுமுனை திறக்கிறதுன்றது நீங்கள் அடுத்த பயணத்திற்கு போவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னமே உங்களுக்கு அறிவிச்சு, உங்களுக்கு அறிவிக்கும் போது உங்கள் அருகாமையில் இருப்பவர்களுடைய வரலாறுலாம் அது என்ன செய்யும், வாசிக்கும். நீங்கள் அதுக்கு ஆட்படக்கூடாது, சித்தி கைகூடும், அதுக்கு நீங்கள் ஆட்படக்கூடாது. ஏன் சாமி அதெல்லாம் வேணான்னு சொன்னார்னா, இன்னும் முடியலை பயணம், நீ ஏன் அதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுற, ஆமாம் சத்து இருந்தால் தான் அங்கே உன்னை உள்ளே அனுப்புவான், அதனால் இதெல்லாம் விட்டு இவனுக்கு வரலாறு சொல்கிறக்கா நம்ம வந்தோம் இல்லை. சத்துனா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, பிராணன், ஜீவசக்தியான வாயு, மனம், சுக்கிலம், விந்து, மணி, வேற ஆமாம், அறிவு, அறிவுக்கு பேரும் சத்து, அந்த அறிவுக்கு பேரும் உயிர், அதுக்கு பேரும் சத்து, இப்படி எல்லாமே இருக்குது இல்லை. அதனால் சாமி என்ன சொன்னார்னா, அதெல்லாம் வேணான்னார், அதெல்லாம் வேணான்டா, முதல் அதை முடிச்சிடும், முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் நீ முதல் சம்பாரிச்சு சேர்த்து வை, அப்புறம் நீ கொடு. நீ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கும் இல்லாமல் போய், கொடுக்குறவனுக்கும் இல்லாமல் போய், கடைசியில் உன்னை நம்பி இப்போ ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கான், திடீர்னு 10 நாள் கொடுக்கலன்னு என்ன சொல்லுவான், நான் பாட்டு செவனேன்னு இருந்தேன், கொடுத்து பழகிட்டான், இப்போ பாரு நான் எதிர்பார்த்து, அந்த இதெல்லாம் எதுக்கு நமக்கு வரணும் அப்படி அப்படித்தான் வெளியில் நிறைய நடக்குது. சாமி அது வேணான்னு சொன்னார். இப்போ நீ அவனுக்கு போய் என்ன சொல்ல போகிற, அடுத்த மாதம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல போகிற, இது உலக அதிசயமா இல்லையா? தீர்க்க தரிசனத்தில் பார்த்து உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நடக்க போகுது, தெற்கு திசையிலேருந்து உனக்கு பொண்ணு வரப்போகிறா, இது உலக அதிசயமா? ஒன்றுமே இல்லை. இதை ஏன் நம்ம சொல்லணும்? தேவையில் நீ சொல்லலைனாலும் அவனுக்கு என்ன செய்ய என்ன ஆக போகுது, நடக்கத்தான் போகுது. இல்லை நான் 1 ரூபா எலுமிச்சம்பளம் இல்லை 5 ரூபா எலுமிச்சம்பளம் கடையில் வாங்கினா கிடைக்க போகுது, அதை இப்படி பண்ணி வர வச்சு கொடுத்து என்ன செய்ய போகிறோம், கட் பண்ணி ஜூஸ் தான் போட்டு குடிக்க போகிறோம், இல்லை இல்லைனா புளிஞ்சு போட்டு ரெண்டு திசையிலையும் போட்டு போக போகிறோம். இதுக்கு எதுக்கு சத்த வேலை வேஸ்ட் ஆக்கணும், தேவையே இல்லைன்றார் இல்லையா? அதனால் இது எதுக்கு பயன்படுதுன்னா, அங்கே என்ன உனக்கு அங்கே ஒரு வாசல் இருக்குது, அங்கே டோக்கன் கேட்பான், அப்போ உன்னட்ட கையில் இருக்கணும், அதுக்கு நீ தயாராக வச்சுருக்கணும். அதனால் இதை விட்டு சுழுமனை திறப்பது என்பது உன்னை காப்பாற்றுவதற்கு தான், மற்ற இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவதற்கோ அதிசயப்படுவதற்கோ மற்றவர்களை பிரமிக்க வைப்பதற்கோ கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு வாசல் திறக்குதுன்னா அது நமக்கான வாசல், மற்றவர்களுக்கான வாசல் கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். சுழுமனை வாசல் திறப்பது என்பது தவம் செய்பவனுக்கு சுயநலத்திற்காக அவனுடைய சுயநலத்திற்காக திறக்கக்கூடிய ஒன்று. ஆமாம், இன்பிட்டுவின் ஒரு தவவாதி தவம் செஞ்சானா அவனுடைய ஆற்றல் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டருக்கு நல்லதை செய்யும், நல்லதை செய்யும், அது வந்து உபரியாக வர்றது, அந்த ஆற்றல் பெருக்கெடுத்து வரும்பொழுது உபரியாக வருவது, அதில் நல்லது நடக்கும் சரியா? இப்போ ஒரு ஊருக்கு போய் உக்காந்துட்டீங்க, ஒரு கிராமத்தில் நல்ல தவம் செய்கிறீங்க, சுழுமனை திறந்துருச்சு, 6 கிலோமீட்டருக்கு என்ன செய்யும், நல்லது நடக்கும். இப்போ ஊருக்குள்ளே சொல்லுவான், எப்போ இந்த சாமி வந்தாரோ அதுலேருந்து இந்த ஊருக்கு நல்லது நடக்குதுன்பான். உண்மை அதுதான், உண்மை அதுதான், பட் ஆனால் எதனால் நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? அது அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும், உண்மை தானே அது, அது அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். அதுக்குள்ளே நம்ம மூழ்கிடக்கூடாது, அதுக்குள்ள மூழ்கிடக்கூடாது. இது 6 கிலோமீட்டர் தான் டெவலப் ஆச்சு, இது அமெரிக்கா வரையும் டெவலப் ஆகணும் சொல்லியிருக்காருல்ல, நாம் இங்கிருந்தே அங்கு நடப்பதை காண்போம் இருக்கார்ல. அப்போ அது வரைக்கும் நமக்கு வீரியம் வேணும்ல, அந்த வீச்சு எங்கே இருக்குது, அது வரைக்கும் வீரியம் வேணும்ல, அதுக்காக என்ன செய்யணும், சொத்தையும் சத்தையும் பத்திரமாக வச்சுக்கணும். ஆமாம், பயணம் இருக்குன்னு நமக்கு பயணம் முடியலை, அதனால் அதாவது எனக்கு சுழுமுனை திறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே, நீங்கள் முதல்ல உள்ளே கிளம்புங்க, ஓடுங்க பயணத்துக்கு, ஓடுங்க இங்கே நிற்காதீங்க, ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆமாம், இங்கே என்ன வேலை, நம்ம மக்களுக்கெல்லாம் திறக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, திறந்துடும் அதெல்லாம், நான் அவளை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், நானும் சொல்லலை, கன்ஃபார்மா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கன்ஃபார்மா திறக்கும், எல்லாம் அனுபவத்தை பார்த்துட்டு தான் போகுங்க, சும்மா எல்லாம் போகாது சரியா? ஆமா, சரி. ஆமாம், சரணாகதி இன்னும் புரிய புரிகிற மாதிரி சொன்னேன், சரணாகதி அதுதான் நான் தட்டிட்டேன், இனி ஓம்பாடுன்னு சொல்லி உட்காரங்க பாருங்க, அது சரணாகதி. ஆமாம், நீ திறந்தா தர, திறக்கலைன்னா போகணும், ஆனால் உன்னை நம்பி தான் என்ன, அந்த இடத்த விட்டு நான் போகலை, அங்கேயே தான் உட்காந்துருக்கேன். ஆமாம், ஆ அப்படின்னு. ஆமாம், ஆனால் இது என்னென்னா நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை, அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஜபமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், அது பழக்கம் எப்படி மாறிடும் தெரியுமா, ஜபம் பண்றதை விட்டுட்டு சரணாகதின்ட்டாங்களும் டொபக்கடின்னு கீழே விழுந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த பழைய பழக்கம் வந்துடும். அதுக்காகத்தான் சாமி அந்த தத்துவத்துக்குள்ளே போல. ஆமா, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சாமி வித்தியார்த்திகளுக்கு சொன்னதே கிடையாது, வித்தை இருக்கு போய் பிடிச்சி உக்காந்துக்கன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு ஒரு யாருக்கும் சொன்னது கிடையாது. அவ்வளவுதான் விஷயம், அங்க ஆசிரமத்தை சொல்ற ஒரே பதில் அதுதான், எதுனாலும் சரி அங்க போய் ஜெபம் பண்ணுங்க சரியா போயிடும், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் கிளம்புவாங்க, அவங்க வெளியில் கிளம்புவாங்க பாருங்கள்.
அங்கேயே தானே இருக்காங்க. அதாவது அப்பா கூடயே இருக்கிற மாதிரி தான் அது உணர்வு இருக்காங்க. கிளம்பும்போது என்ன செய்வாங்க, அப்படி நேராக வந்து சமாதிட்ட நின்று நமஸ்காரம் வச்சுட்டு இதுதான் கிளம்புவாங்க. நம்மளும் அதை இங்கே செய்கிறோம். இதில் வித்தியாசம் என்ன தெரியுமா, அவங்க அதுலேயே இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுமே என்ன செய்கிறாங்க, அம்மா அப்பா கூட தானே இருக்கான், அப்பா பார்த்துக்குவாருன்னு அசால்ட்டாக கிளம்பி போகிறது கிடையாது இல்லையா. அதாவது இல்லாததை மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இருக்கிறத மதித்து தான் ஆகணும், உணர்ந்து தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ சாமி லைவ் இருக்காரு. அந்த உணர்வு தான் நம்மளை என்ன தன்னறியாமல் என்ன செய்யுது, கையை தூக்கி சுழுமணிக்கு நமஸ்கரிக்க வைக்க செய்யுது இல்லையா. இப்போ சாதாரணமாக இறந்து போயிட்டான் இல்லை, பத்து நாள் கும்பிடுவோம் ஃபோட்டோவை பார்த்து, ஏன்னா வீட்டில் அவங்க கும்பிட்றாங்கன்னு கும்பிடுவோம் இல்லை. ஒரு வருஷம் ஆச்சுன்னா இப்படி பார்ப்போம் அந்த ஃபோட்டோவை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மரியாதை அவ்வளோதான். இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரியா. ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சுழுமனை திறக்கணும், ஏன் திறக்கணும், எதுக்கு திறக்கணும், இந்த உணர்வோடு அடித்தீங்கன்னா சீக்கிரம் திறந்துடும் ஒரு பிரச்சனை. ஆமாம் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. அது வந்து இன்னும் அவங்க அந்த உலக பந்தத்திலிருந்து வெளியில் வராமல் இருப்பாங்க. அதாவது சொன்னேன்ல வாசலில் ரெண்டு பேர் நிற்பாங்க, இங்கே வந்து நின்று கூப்பிடுன்னு சொல்லி ஆட்பட்டு வெளியில் போகிறது. அதாவது தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அதோட உறவாடிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவங்களுக்கே தெரியாது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெரியாது. இப்போ இங்கே இருக்க நிறைய பேர்லேயே கூட நம்ம சொன்ன அனுபவங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த பந்தவாசல்லேருந்து வெளியில் வர முடியலை. ஆமாம், அதனால் சாமி என்ன சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு நீ அதை விட்டுரு, அந்த பலகையை விட்டுட்டு அப்படி ஓரமாக போய் சொல்லிட்டு உக்காந்துக்கோ, முழுசாக அதை பயணப்பட்டுட்டு நீ வா, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியா. இப்போ இங்கேருந்து கோயிலேருந்து உள்ளே போனோம், போனோம்னா யாரை பார்ப்போம், உள்ள மூலஸ்தானம் மூலவர் இல்லை, அது ஏதோ ஒரு கடவுள் உள்ளேயும் அப்படி தானே. போனோம்னா அங்கே ஒரு பேர் ஆற்றல் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்தாச்சு அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே வந்தோம்னா இதெல்லாம் என்ன செய்யும், பின்னங்கால் படரில் அடிக்க ஓட ஆரம்பிச்சிடும், வாசலில் நின்னதெல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும், நம்ம கூப்பிட்டா கூட பக்கத்தில் வராது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் சாமி சொல்கிறார், கொஞ்ச நாளைக்கு நீ போயிட்டு வந்துடுறாப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்றாரு. நம்ம தான் என்ன செய்கிறோம், வேற வழி இல்லை, பிள்ளைய ஸ்கூலில் விடணும், அதுக்கு விடணும், இதுக்கு விடணும்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், என்னை வச்சு தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் அப்படின்னு வெளியில் வந்துடுறோம் சரியா. சமீரன் ஆமாம் ஆமாம் இங்கே திறந்துடும். ஆமாம் அது நம்ம இன்னொரு கிளாஸில் வேறு மாதிரி பார்த்துருக்கோம். எப்படின்னா திறந்த உடனே அந்த ஜீவசக்தியான வாயு ஒவ்வொன்றா மாறும், ஜீவனாக மாறு, ஜீவனாக மாறி பிராணனாக மாறி அப்புறம் வந்து அது சமீரனாக மாறின்னு அது அந்த மூணு நாள் ப்ராசஸ் நம்ம பார்த்துருக்கோம், அது தனியாக பார்த்துருக்கோம். ஆமாம் அதுவும் அது திறந்ததுக்கப்புறம் நடக்கிறது தான். ஆமாம் ப்ராசஸ் நடக்கும். ஆமாம் சுழுமனை திறந்தால் தான், கிட்டத்தட்ட ஒரு நூல் தான் பக்கத்தில், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அதே தான். ரொம்ப பிரம்மரந்திரத்துக்கும் சுழுமனைக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் சாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிற வார்த்தையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இல்லாட்டி அவர் என்ன சொல்லியிருக்கலாம், நீட்டி தட்டுவதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, தட்டி கொண்டே இருப்பதுன்னா அதனுடைய அளவு மிக குறைவாக இருக்கும் இடம் அது, சுழுமனைக்கும் பிரம்மரந்திரத்திற்கும் அது மிக குறைவாக இருக்கக்கூடிய இடமாகும். அப்போ இந்த சுழுமனை வாசல் திறந்தவுடன் அங்கே இருக்கிற இடமே கம்மி தான் இல்லையா. ஒரு ஆறு பேர் நிற்க வேண்டிய இடத்துல பத்து பேர் நின்னா எப்படி நிற்போம், நல்லா அடைச்சிக்கிட்டு கதவை போய் நல்லா லாக இடித்து போகிற மாதிரி தானே நிற்போம். அது மாதிரி அப்போ அந்த ஆற்றல் அங்கே நிற்கும்போது இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி வந்து வந்து போகும்போது என்ன செய்கிறாரு, தட்டி கொண்டே இருப்பதுன்றார். நீங்கள் செய்கிறது சொல்லலை, அது போயிடுச்சுனாலே அது என்ன செய்யும், தட்டி கொண்டே இருப்பதுன்றார். அப்போ அந்த தட்டி கொண்டே இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தில் ஒரு நாள் அல்ல, அது நீண்ட நாட்களாக தட்டி கொண்டே இருத்தல், அப்புறம் பிரம்மரந்திரமாக அது திறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் ரொம்ப பக்கமாக தான் எல்லாமே இருக்குது. நாம் வெளியிலேருந்து பயணப்படுவதனால எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு இருக்குது. அதைத்தான் அகத்தியர் சொல்கிறாரு. ஆமாம் அதான் அகத்தியர் சொல்கிறாரு, தூரம் என்று நினைத்தவனுக்கு தூராதி தூரமாம்ன்றாரு. ஆமாம் சனமே என்று நினைத்தவனுக்கு வாய்க்குமாம் ஞானமும் சித்தியும் முத்தியும்ன்றார்.
இந்த சனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியல. ஆமா, நீங்க வந்து அப்படி கணக்கு கிட முடியாது. ஏன் கேளுங்களேன், நீங்க சித்தவித்த வாங்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இயம நியமம் சொல்லக்கூடிய பல பயிற்சி முறைகளை நீங்க அங்கேயே முடிச்சிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஒழுக்கம் வந்திருக்கலாம், குணாதிசயங்கள் மாறி இருக்கலாம், நல்லொழுக்கத்துல நீங்க இருக்கலாம், உணவு பழக்க வழக்க முறை உங்களுக்கு மாறி இருக்கலாம். ஆக மொத்தம் நீங்க ஒரு 75% அங்க புடம் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. உங்கள்ட்ட வித்த மட்டும்தான் இல்ல, அதுதான் இப்ப வள்ளலார் மார்க்கத்துல இருக்கிறது. எல்லாமே இருக்கு அங்க, வித்த மட்டும் கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க எல்லாம் இருக்கு, ஜீவகாருண்யத்துல இருந்து ஒழுக்கத்துல இருந்து நம்மளெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அங்க எல்லா டிசிப்ளினோட இருக்காங்க இல்லையா. சரணாகதி தத்துவத்துல கூட அவங்க ரொம்ப டிசிப்ளினோட இருக்காங்க. அருப்பெருஞ்சோதின்னு சொன்னாலே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பரவசத்துல அப்படியே லைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க, சமாதி நிலை எங்களுக்கு வாய்ப்பது கிடையாது அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆயுதம் இல்லை, பயிற்சியில் அதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. எங்களுக்கு ஐயா பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்கல, ஜோதியை பார்த்தே பழகுன்னு சொல்லிட்டாரு. பயிற்சி இல்லாதனால எங்களுக்கு சமாதி இல்லை. ஆனால் அந்த சத்திய பரம்பொருள் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அதை தொடர்ந்து தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன், என்ன நம்பிக்கைன்னா, அந்த அருப்பெருஞ்சோதி எங்களை காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்க முடியாது இல்லை, அது நம்பிக்கை இல்லையா. அதான் சொல்றேன், அது மாதிரி. அப்ப அப்படி வர்றவங்களுக்கு டக்குன்னு வருவார் பாருங்க, இங்க சித்தவத்தை வாங்க. அதுல எல்லாம் ஒழுக்கமா இருந்துட்டார்ல, அந்த பழக்க வழக்கம் அவர்கிட்ட இருக்குல்ல, கரெக்டா நீட்டா இருக்காருல்ல, இப்ப அவருக்கு வித்தையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமாயிடும், டக்குன்னு பத்திக்கிறோம், சர்ன்னு ஓடிடும் உள்ள இல்லையா. இப்ப நம்ம இங்க உள்ள அப்படி இல்லையே, ஏதாவது தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆத்ம நமஸ்காரம் பயிற்சி போவோம், வாங்க பயிற்சி போவோம்.